வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், டீ போட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராட்டு பட்டட்டா அரிசி போட்டு வடை பண்ணியிருக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது அஞ்சு விசில் விட்டு குக்கரில் அவிச்சு எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அவிச்சிச்சுன்னா தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி மூணு கிழங்கு உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சுக்கிட்டு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து மிக்சி சாரில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிருங்க. உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். கட்டியாக இருக்கணும் மாவு. வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ சாப்பிட்டு அரைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. நீங்கள் அரிசி ஊற போட்டும் அரைக்கலாம், அரிசி மாவு இருந்தாலும் பண்ணலாங்க. அரிசி மாவு எடுத்துருக்கேன், ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு தண்ணி ஒரு அரை கப்பு ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து விடுங்க. ஒரு ஸ்பூன் வரமிளகா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கட்டியே வேணும் மாவு நமக்கு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு கட்டி அரைச்சிக்கோங்க. இதை உருளைக்கிழங்குலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு அரிசி மாவு இருந்தால் போகிறோம் டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்தில். இப்போ மிக்சி சாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம், உப்பு, மாவுக்கு தந்தூரி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே அரிசி ஊறக்கூடாத இருந்தால் மிளகாய் வத்தலும் அதில் ஊற போட்டுக்கோங்க. அதில் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணியே ஆட் பண்ணாதீங்க. பிசை பிசைய உங்களுக்கு இலக்கம் கொடுத்துரும் மாவு. வந்து இவ்வளோ கட்டியாக இருந்துச்சு, இவ்வளோ இலக்கம் ஆகிட்டு பாருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் வந்து எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா உபி வந்துச்சுன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா உபி போட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருக்கி போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு போட்டு பண்ணாக்கியா நல்லா மொறு பொருன்னு கிறிஸ்பியாட்டு எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, வேர்கடலை சட்னி, மல்லித்தழை சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம வெந்துருச்சு, நல்லா திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுன்னா மேலே மேலே கரமிச்சிருங்க. பப்புள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து விடணும். எண்ணெய் வடி விட்டு நம்ம ஒரு ஜாலியில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மல்லித்தழை சட்னி வச்சுருக்கேன் இன்றைக்கி. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குங்க. மொறு மொறுன்னு சட்னியில் முக்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள.